அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் நாம் இந்த 40 அடி ரீஃபர் கண்டெய்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 40 அடி ரீஃபர் கண்டெய்னரில் இருக்கிற டோர் அசம்பிளியை பற்றி நாம் இன்றைக்கான பதிவில் பார்த்துடலாம். அடுத்தடுத்த பதிவில் இந்த 40 அடி ரீஃபர் கண்டெய்னரோட அடுத்தடுத்த அசம்பிளியை பற்றி நாம் பார்த்துடலாம். இப்போது இந்த கண்டெய்னரில் பார்த்தோம்னா, ரீஃபர் கண்டெய்னரில் ரைட் சைட் டோரில் பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே நார்மல் ட்ரை கண்டெய்னர் இருக்கிற போலவே கண்டெய்னரோட நம்பரு, அது கீழே பார்த்தோம்னா கண்டெய்னரோட மேக்ஸிமம் கிராஸ் வெயிட்டு, டயர் வெயிட்டு, பேலோடு, கியூபிக் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. இது நார்மல் டிபிசி கண்டெய்னர் கம்பேர் பண்ணும் பொழுது இது பார்த்தோம்னா ஒரு 40 அடி கண்டெய்னர் ஒரு 35 டன் இருக்கும். அதோடய டயர் வெயிட் பார்த்தோம்னா வந்து ஒரு 1.5 டன் இருக்கும். அதாவது மொத்தமாக உள்ளே வந்து கார்கோ வச்சு எடுத்துகிட்டு போகும் பொழுது கண்டெய்னரோட சேர்த்து வெயிட் பார்த்தோம்னா ஒரு 35 டன் இருக்கும். அதே போல் கண்டெய்னரோட வெயிட் மட்டும் பார்த்தோன்னா ஒரு 4.5 டன் இருக்கும். அதே போல் இந்த கண்டெய்னர் வந்து ஹைக்யூப்பில் வரும், ஹைக்யூப்லேயும் வரும், ஜிபியிலையும் வரும். ஸோ இந்த ஹைக்யூப்பில் வரும்பொழுது அதோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கிங்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் கண்டெய்னரோட சைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங் பண்ணி எல்லா கண்டெய்னர் வச்சிருப்பாங்க. கண்டெய்னரோட இன்டர்னல் சைஸ் என்ன, எக்ஸ்டர்னல் சைஸ் என்ன, டோரோட ஓப்பனிங் வித் என்ன, டோரோட ஓப்பனிங் ஹைட் என்ன, ஏன்னா இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று. கார்கோவை லோடிங் பண்ணும்பொழுது அன்லோடிங் பண்ணும்பொழுதும் இந்த டோர் ஓப்பனிங் வித்து, டோர் ஓப்பனிங் ஹைட்டு எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஃபோர்க் லிஃப்ட்டில் வந்து கார்கோவை எடுத்துகிட்டு உள்ளே போகும்பொழுது நமக்கு அந்த ஃபோர்க் லிஃப்ட் லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்கோவை லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஹைட் இருக்கும் அப்படின்னு வந்து இந்த கண்டெய்னரோட ஓப்பனிங் வித்தையும் ஹைட் வித்தையும் தான் ஹைட்டையும் தான் வந்து வச்சு செக் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. இப்போது இந்த கண்டெய்னரில் பார்த்தோம்னா சாதாரணமாகவே நாம் எல்லா கண்டெய்னர்லேயுமே வந்து சிஏசி டேட்டா பிளேட் இருக்கும். இந்த சிஏசி டேட்டா பிளேட் பார்த்தோம்னா நம்ம கண்டெய்னரோட மொத்த டீட்டெயில் எல்லாமே வந்துடும். அதே போல் இப்போ ரீஃபர் கண்டெய்னர் பார்க்கும்பொழுது இதில் வந்து ஒரு மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது -5 டிகிரி செல்சியஸு கீழே இருந்துச்சுன்னா டோர் ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்படி ஓப்பன் பண்ணணும்னா வந்து மிஷினை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரெஷ் ஏரை வந்து வெளியிருக்கிற ஏர் வெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 20% ஏர் வெளியே போனதுக்கப்புறம் தான் வந்து ஓப்பன் பண்ணணும், டோரை ஓப்பன் பண்ணணும். இப்போது இந்த கண்டெய்னரில் இருக்கிற சிஏசி டேட்டா பிளேட் பார்த்தோம்னா நார்மலாக ட்ரை கண்டெய்னரில் இருக்கிற டேட்டா பிளேட் மாதிரியே தான் இருக்கும். இப்போது இந்த டேட்டா பிளேட்டில் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சிஏசி டேட்டா பிளேட்டுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரங்க, கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு சிஏசி டேட்டா பிளேட்டை பற்றி தெரியும். இந்த சிஏசி டேட்டா பிளேட்டில் கண்டெய்னரோட நம்பரு, அதோட இன்ஸ்பெக்ஷன் டீட்டெயில்ஸு, அதோட மேனுஃபேக்சரர் டீட்டெயில்ஸு, அதோட ஓனர் டீட்டெயில்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிஏசி டேட்டா பிளேட் வந்து இந்த ரீஃபர் கண்டெய்னர்களுக்கும் வந்து ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கிங் மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கண்டெய்னரோட மேனுஃபேக்சரர் யார், இந்த கண்டெய்னரை வந்து எந்த ஏஜென்சி வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, எந்த ஏஜென்சி வந்து லீஸிங் எடுத்துருக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லா விதமான ஸ்டிக்கரிங்குமே வந்து டோரில் கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த டோரில் இருக்கிற காம்பனண்ட்டு, அதாவது இந்த லாக்கிங் பார், இது எல்லாமே பார்த்தோம்னா வந்து கேல்வனைஸ்டு அயானில் தான் பண்ணியிருப்பாங்க. அதாவது நார்மல் ஸ்டீலில் பண்ணியிருக்க மாட்டாங்க, கேல்வனைஸ்டு அயானில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 10 to 20 வருஷம் ஆனாலுமே வந்து இயல்பாக அதில் துருப்பிடிக்காது. இரும்பு வந்து இயல்பாக துருப்பிடிக்கிற தன்மைக்கும் இந்த கேல்வனைஸ்டு ஸ்டீலுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ இயல்பாக வந்து துருப்பிடிக்காது, எக்ஸ்டர்னலாக டேமேஜ் ஆச்சுன்னா தான் வந்து துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இதோட ஹிஞ்சஸ்லாம் வந்து போல்ட் நட் மூலமாக தான் வந்து டைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நார்மல் ட்ரை கண்டெய்னரில் வந்து வெல்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹிஞ்சஸில் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், அதாவது சென்டரில் இருக்கிற ஹிஞ்சஸில் வந்து போல்ட் நட் போட்டு டைட் பண்ணி உள்ளே சிலிக்கான் வச்சுருப்பாங்க. ஆனால் கீழே பாட்டம்லேயும் சரி, மேலே டாப்லேயும் சரி, இந்த ரெண்டு சைடு டோர்லேயுமே வந்து ஏதோ ஒரு ஹிஞ்சஸில் வந்து, அதாவது பாட்டம் ஹிஞ்சஸில் பார்த்திங்கன்னா ஒரு பிளைண்ட் ரிவிட் அடிச்சிருப்பாங்க. இன்கேஸ் நமக்கு வந்து இந்த போல்டு எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சி, கட் ஆகிடுச்சி அப்படிங்கும் பொழுது அந்த பிளைண்ட் ரிவிட்டு, அதாவது தெஃப் ப்ரொடெக்ஷனுக்காகவும் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு இப்போ இந்த எக்ஸகன் போல்ட்டை வந்து ஓவராக டைட் பண்ணும் பொழுது அந்த த்ரெட்டு வந்து ஃபெயிலியர் ஆகி ஸோ ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த ஸ்டட்டு, பிளைண்ட் ஸ்டட்டு பார்த்தோம்னா நமக்கு ரிவிட் மாதிரி உள்ள ரிவிட் வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து த்ரெட் ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும், அதே போல் டோருக்கும் வந்து சேஃபாக இருக்கும். இதே போல் நமக்கு லாக்கிங் பாருக்கும் இதே மாதிரி தான் வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. லாக்கிங் பாரோட டாப்லேயும் பாட்டம்லேயும் அதே மாதிரி தான் நமக்கு வச்சுருப்பாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தெளிவாக தெரியும் அந்த ஸ்டட்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத.
இந்த லாகிங் பாருக்கும் வந்து அதே மாதிரி தான் வந்து மேலேயும் கீழேயும் வந்து வச்சுருப்பாங்க. டோரோட ரெண்டு ஹிஞ்சு, டோருக்கு ரைட் சைடில் இருக்க ஹிஞ்சு, லெஃப்ட் சைடில் இருக்க ஹிஞ்சு, டாப்பு பாட்டம்லேயும் வந்து அந்த மாதிரி பிளைண்ட் ஸ்டட்டு வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த லாகிங் பார்லேயும் பார்த்தோம்னா வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி இங்கே தெரியுதுங்களா, ரைட் சைடில் ஒரு பிளைண்ட் ஸ்டட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஏன் ரைட் சைட் டோரில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் பொழுது நமக்கு ரைட் சைட் டோர் ஓப்பன் பண்ணாமல் லெஃப்ட் சைட் டோர் ஓப்பன் பண்ண முடியாது. கண்டெய்னரோட ரைட் சைட் டோர் நாம் ஓப்பன் பண்ணல அப்படிங்கும் பொழுது லெஃப்ட் சைட் டோரை ஓப்பன் பண்ணவே முடியாது. அன்லஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாலே மட்டும் நமக்கு இந்த லெஃப்ட் சைட் டோரை ஓப்பன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த டோரில் வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு அசம்பிளிஸு எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த கண்டெய்னரில் இந்த லாக்கிங் பார் மெக்கானிசத்துக்கு கொடுத்துருக்கிற இந்த ஃபேஷ்னர்ஸுக்கெல்லாம் பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு உள்ளே ஒரு கேஸ்கட் கொடுத்துருப்பாங்க, தண்ணி வந்து உள்ளே போகாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே போல் நார்மல் ட்ரை கண்டெய்னருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இந்த ரீஃபர் கண்டெய்னருக்கும் பார்த்தோம்னா ரப்பர் கேஸ்கட் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சேம் அதே டைப் தான், பட் ஆனால் இந்த ரீஃபர் கண்டெய்னரில் பார்த்தோம்னா இன்னர் கேஸ்கட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரீஃபர் கண்டெய்னரோட கேஸ்கட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறாங்க, கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து கேஸ்கட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நார்மல் ட்ரை கண்டெய்னர் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இந்த கண்டெய்னருக்கு வந்து லாக்கிங் பார் ஹேண்டிலு, அதோடய ரீடைனரு, லாக்கிங் பார் கேட்சு, இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. வேறு எந்த வித்தியாசமே கிடையாது. நார்மல் கண்டெய்னருக்கும் இந்த கண்டெய்னருக்கு என்ன வித்தியாசம்னா இது இன்சுலேஷன் பண்ணியிருக்குது. இது வந்து நார்மல் கண்டெய்னரோட வெயிட் ஜாஸ்தி. இதில் வந்து ரெஃப்ரிஜிரேஷன் யூனிட், ஏர்கான் யூனிட் வந்து அட்டாச் ஆகிருக்குது. மற்றபடி நார்மல் யூனிட் நார்மல் கண்டெய்னருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே தான் நமக்கு சீல் போடுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கேம்லேயும் கொடுத்துருப்பாங்க, ஹேண்டில்லையும் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில கண்டெய்னரில் லெஃப்ட் சைட் டோர்லேயும் கொடுத்துருப்பாங்க, ரைட் சைட் டோர் ரெண்டும் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் கண்டெய்னரில் ரைட் சைட் டோரில் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா கண்டெய்னரோட டோர் எண்டை பற்றி மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதோட அடுத்தடுத்த வீடியோவில் கண்டெய்னரோட அடுத்தடுத்த பார்ட் பற்றி நான் சொல்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ஒரு கண்டெய்னர் சேனல் இருக்கிறத உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. இது போல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.